குப்புசாமி கிச்சன் யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனிதா குப்புசாமி கிச்சன் சேனல் புதுசாக நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே போல் இந்த அனிதா குப்புசாமி கிச்சன் யூடியூப் சேனலுக்கு முழு ஆதரவையும் தாருங்க. இந்த அனிதா குப்புசாமி கிச்சன் யூடியூப் சேனலில் நிறைய நிறைய ரெசிபீஸ் வித்தியாசமாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கும் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் உங்களுக்கு சுண்டைக்காய் காரக்குழம்பு செய்து காமிக்க போகிறேன். நேரடியாக செய்முறைக்கே நம்ம போயிடலாம். அதில் எத்தனை பொருள் எவ்வளவு சேர்க்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முதல்ல அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். நான் பாருங்கள் இன்றைக்கி மண்ணால் செய்தப்பட்ட கடாயை வச்சுருக்கேன். அது சூடானதுமே அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே கொஞ்சம் சுண்டக்காய் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த சுண்டக்காயை நம்ம என்ன பண்ணணும்னா கீறிக்கணும். ப்ளஸ் மாதிரி ஒரு ஒவ்வொரு சுண்டக்காயும் எடுத்துகிட்டு ப்ளஸ் மாதிரி கீறிக்கணும். இந்த வதக்கிய சுண்டக்காய் பாருங்கள், நம்ம போடும்போது பச்சை நிறமாக இருந்தது, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த தோல் நிறம் வந்து லேசாக மாறி இருக்குது. நல்லா வதக்கின உடனே அது தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே கடாயில் அந்த எண்ணெயோடு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து அது சூடான உடனே கடுகு வெடிக்க போடலாம். கடுகு வெடித்ததுமே வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். சீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது கூட நல்ல தட்டுன ஒரு ரெண்டு மூணு பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம், இல்லை நறுக்கி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கணும். அதுக்கு பின்னாடி அதில் கிள்ளுன விதை நீக்கிய சிகப்பு மிளகாவை ரெண்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்ல மணமாக இருக்கணும்னா பச்சை மிளகாய் ஒன்றா கீறி போட்டுக்கோங்க. அதில் நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தக்காளியை சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், நல்லா அந்த தக்காளி தண்ணி விடும், சீக்கிரத்தில் குழஞ்சி போயிடும். அதற்கு பின்னாடி கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி சீக்கிரத்தில் குழையணும் அப்படின்னா நம்ம ஒரு மூடி எடுத்து மூடி விடலாம். அந்த மூடியில் இருக்கக்கூடிய தண்ணீரே சொட்டு சொட்டாக விழுந்துட்டு அந்த தக்காளி நல்லா குழைவாக வெந்துடும். இப்போது மூடி வச்சதை நம்ம எடுத்து பார்க்கலாம். தக்காளி நல்லா குழைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த சுண்டக்காயும் இதில் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த சுண்டக்காயை வேக விடலாம். இதில் இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துட்டோன்னா நல்லா மணமாக இருக்கும். சேர்த்து மறுபடியும் மூடி வச்சிடலாம். இந்த சுண்டக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நான் செஞ்ச சுண்டக்காய் அளவுக்கு சும்மா ஒரு பிடி தேங்காய் எடுத்துக்கோங்க துருவல். அதில் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூளும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம அந்த குழம்பு கொதிக்கும் போது அதுலேயும் சேர்த்துக்கலாம், ஆனால் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது சின்ன டீஸ்பூன், அதனால் நான் 3-4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நிறத்தை கொடுப்பதற்காக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் சாம்பார் தூள்லேருந்து நான் இதில் சேர்க்குறேன். நான் இதில் பெரும்பாலும் செய்கிற பொருள்கள் அத்தையுமே நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ அரைச்சிடலாம். இப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மசாலாவை. எவ்வளோ அழகாக இருக்குல்ல நிறமே. இங்கே பாருங்கள், இப்போது இந்த சுண்டக்காய் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாதி வேக்காடு வந்த உடனேயே நம்ம இந்த அரைச்ச மசாலா விழுதெல்லாம் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரை கழுவிட்டு அதில் இருக்கிற மசாலா எல்லாம் கூட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. என்ன பண்ணலாம், கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நல்ல பழைய புளி, நல்ல சதை பகுதி உள்ளது நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்குது. வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கரைச்ச புளியை என்ன பண்ணலாம், இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவு இருக்கட்டும். இன்னும் புளி வேணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க, குறைக்கணும்னு நினச்சிக்கோங்களும் குறைச்சிக்கோங்க. இப்போ இதை கலந்து விடலாம். இப்போ இந்த புளி பச்சையாக இருக்கும் இல்லையா, பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அந்த பச்சை வாசனை போகணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விடணும். நம்ம அப்படியே திறந்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படியே மேலாக போட்டு ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடணும். பொதுவாகவே இந்த காரக்குழம்புக்கே நல்லெண்ணெய் தான் ஸ்பெஷல். அதுவும் ஆரம்பத்துலேயும் கடைசியிலையும் நம்ம போட்டோன்னா அந்த நேரம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இப்போது சரியான பக்குவத்தில் இருக்கும், காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுப்பை அணைச்சி இந்த காரக்குழம்பை நான் இறக்குறேன் அடுப்புலேருந்து. அதுவும் நம்ம சட்டியில் வச்சுருக்கோம், மண் சட்டியில் இந்த காரக்குழம்பு வச்சுருக்கோம்ல, ரொம்ப சுவையாக இருக்கும். மண் சட்டி இருந்ததுன்னா அதில் நீங்கள் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது நான் சும்மா ஒரு பிடி சோறு கூட நம்ம வச்ச சுண்டக்காய் காரக்குழம்பை சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட மணக்கிற இந்த சுண்டக்காய் காரக்குழம்பை நான் இப்போ டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இருந்தால் கூட சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு. ஆஹா, இந்த கடைசியில் நல்லெண்ணெய் ஊற்றினோம்ல, பிரமாதமாக இருக்குது. இன்னொரு வாய் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பிரமாதம். இப்போ நான் இங்கே வச்சிடுறேன், அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன். உங்களெல்லாம் டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் மொதோவே உங்ககிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி அனிதா குப்புசாமி கிச்சன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள்லாம் உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். எப்படி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அது போல் ஆதரவு கொடுங்க. இதில் நிறைய புது வகையான சமையல் ரெசிபிஸ் எல்லாம் செய்து காமிக்க போகிறேன். என்ன உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தான் டெக்ஸ்ட் பண்ணணும். சரி, நடுவில் நான் வீஹா ஆன்லைன் பற்றி சொன்னேன் இல்லையா, அப்படின்னா என்னென்னு புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவீங்க. வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இதுவரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம தம்ப்நெயிலில் வீஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு இருக்கும். அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் தொட்டு விட்டிங்கனாலே அழகாக உங்களை கொண்டு போய் ஆப்பில் சேர்த்து விட்டுரும், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. இது தவிர வீஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம், அதுலேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மொழி மாற்றம் செஞ்சுக்கலாம். வேறு நாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய கரன்சியை இந்தியன் ருபீஸ் அதுக்கெல்லாம் மாற்றி கொடுக்கும் நிறைய வசதிகள் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு தான் தமிழ் தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் அப்படின்னு நீங்கள் தொட்டு விட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம், அதில் முழுமையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு தெலுங்கு தாங்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், தெலுங்கு மொழியில் நீங்கள் மாற்றம் செய்து பார்த்துக்கலாம்.
சில நேரங்களில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு கூகுள் அதில் போய் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே எங்களுடைய இ காமர்ஸ் வெப்சைட் இருக்கும். அதிலே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்ற பெயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க, விஹா ஷாப்க்கு. அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னைன்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அழகாக எங்களுடைய கடைக்கு கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டுடும். எங்களுடைய விஹா ஷாப்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது, ஒரே ஒரு கடை தான் வச்சுருக்கோம். அதே போல் எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயும் நாங்கள் விற்பனை கொடுக்கலை. என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு இது அவங்களுடைய கடை தாங்க அப்படின்னு எங்கேயாவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அதே போல் என்னுடைய பொருள்கள் போலவே இல்லை விஹா அப்படின்ற பெயரை பயன்படுத்திக்கிட்டு வேறு எந்த ஆன்லைன் கடைகளில் விற்றாங்கன்னா கூட, ஆன்லைன் ஷாப்பில் விற்றாங்கன்னா கூட அதுவும் முற்றிலும் தவறான செய்தி. இப்போது இந்த சேனலை பார்க்குறவங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கோவில் மணி போன்று இருக்கின்ற பெல் ஐக்கான் பட்டன் அமுக்கி விடுங்க. அதில் மூணு ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஆல் என்பதை தொட்டு விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற பதிவுகள் அத்தனையுமே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.